தாழ்ந்து வணங்கி துதி பாடியாடி உங்கள் சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உங்கள் சன்னதி சரணடைந்தோம் ganapati 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 ganapati
ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati ganapati பகவானுக்கே உகந்த மாதம். பகவானை கொண்டாடுறதுலாம் பக்தி பண்ணுறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், பகவான்கிட்ட பக்தியாக இருக்கிறது அப்படின்ட்டு. இந்த பக்தியே வேற ஒருத்தர் மூலமாக தான் பண்ண முடியறது நம்மளால். கோவிலில் போகிற வரைக்கும் நம்ம சௌரியம், கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணணும்னா அந்த கோவில் குருக்களோ ஐயரோ பண்ணால் தான் உண்டு, நம்ம பண்ண முடியாது. லட்சம் ஹோமங்கள் நடக்கிறது, எல்லாத்துக்கும் நெய் வாங்கி கொடுக்கலாம், ஹோமம் நம்ம பண்ண முடியாது. விரதம் இருக்கலாம்னு பார்த்தா 40 வயசாச்சுன்னா சுகர் வந்துடுறது, பட்னி கிடக்கப்படான்னு டாக்டரே சொல்லிடுறான். 40 வயசுக்கு மேலே யாரும் பட்னி இருக்காதிங்க, வேளா வேலைக்கு சாப்பிடுங்கோங்கிறான், விரதமும் இருக்க முடியல. சரி, ஆற்றுல உட்காந்து ஒரு மணி நேரம் எதாவது சந்தோஷமாக பாராயணம் பண்ணலான்னு பார்த்தா யாரோ கண்டுபிடிச்சி மொபைல் ஃபோன் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது பாராயணத்தை. ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமாக பாராயணம் பண்ணலாம் அப்படின்லாம். சரி, இது மாதிரி வேந்தர் டிவி மாதிரி நிறையா டிவி இருக்குது, அதில் ஆன்மீக சொற்பவெல்லாம் வரைக்கும் என்ன பார்த்தா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வேறு ஏதோ அட்வைஷன் போட்டுறா, மனசு மாறி போய்ட்டுறது. கண்டினியூஸாக 1.5 மணி நேரம் ஆன்மீகத்தில் இருக்க முடியல. 5 நிமிஷம் ஆன்மீகம் பேசுகிறார், முடித்த உடனே வேறு ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுறது. அவர் 1.5 மணி நேரம் மனசை கட்டுப்படுத்துகிற மாதிரி அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியல. குறையாக சொல்லலை, தாபமாக சொல்கிறேன். இப்போ யாரையுமே எதிர்பார்க்காம ஒன்று நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா அது இசை தான். நம்மளே பாடலாம், நம்ம வீட்டு சுவாமிக்கு நம்ம தானே பாடணும், வெளியால் கூட்டு வச்சா பாடப்போகிறோம் இல்லை. இந்த இசை அப்படிங்கிறது பக்திங்கிறது இசை. மியூசிக் இஸ் டிவைன் அப்படிம்பா, சங்கீதம்ன்றது தெய்வீகமானது அப்படிம்பா. தெய்வீகமான இசை தெய்வீகமான மாசத்தில் கொண்டாடும்போது, தெய்வ சம்பந்தமான பாட்டுகளாக இருக்கும்போது மனசு லயிக்கிறது. இந்த இசை ஒரு ஜாதிக்கு தான் ஒரு மதத்துக்கு தான் கிடையாது, எல்லாருக்கும் இசை இருக்குது. கார்த்திகை மாதம் எடுத்துட்டா எல்லோரும் மாலை போட்டு அத்தனை பேரும் பாடுறாளே. சில பேர் பிரமாதமாக பாடுவா, ஆனால் கிராமங்களில் சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறா. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் சுவாமியே ஐயப்போ சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த பாட்டை ஒருத்தர் தான் பாடினார், பாடினவர் கேசட் ரிலீஸ் பண்ணார். பட்டி தொட்டியில் எல்லா குழந்தைகளும் இந்த பாட்டு பாடுறது மாலை போட்டுட்ட உடனே அவருக்கு என்ன ராகம் தெரியுமோ இந்த பாட்டை பாடினா ஒரு சந்தோஷம் வந்துடுறது. அப்போ அந்த ஐயப்பனை கூட இசையால் தான் அத்தனை எவ்வளோ பேர் மாலை போட்டிருக்காளோ அத்தனை பேரும் சரணகோஷம் சொல்லாமல் பாட்டு பாடாமல் மலைக்கு போகிறது கிடையாது, பாடிண்டே போனால் சந்தோஷமாக இருக்குது.
தமிழ்நாட்டில் பிரசித்தமான ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எழுதின பாட்டை தான் நீங்கள் பாடின்னு இருக்கோம். நம்மெல்லாம் இந்த மாதத்தில் ஆண்டாள் பாடினாள், மாயனை மதுரை தூய பெரு யமுனை துறைவனை ஆய குல தோன்றும் அணி விளக்கை தாய குடல் விளக்கம் செய்த தமோதரனி துயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றளவும் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு ஆண்டாள் பாடினான். கொஞ்ச நேரம் நாமசங்கீர்த்தன பரமா பகவானுடைய லீலையும் பக்தாளுடைய பக்தியும் பார்ப்போம். ஜெய் போல் சத்குருநாத் மகராஜகி, ஜெய் போல் சாது மண்டலிக்கு, ஜெய் போல் பதித பாவன பகவன் நாமகி, போலா புண்டலீக வரதே, ஜெய் போல் பண்டரிநாத் மகராஜகி. பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா, பாண்டூரங்க பாண்டூரங்க பாண்டூரங்கா, கேட்கிறார். நரதா, எல்லாரும் என்ன பார்க்க வரா? சந்தோஷம், நான் பார்க்குற மாதிரி உலகத்தில் யாருமே இல்லையா அப்படின்னா,
நாரதர் சொன்னார், புண்டலீக்குன்னு ஒரு பையன் இருக்கான், உன்னை பார்க்க வரல, அவன் அப்பா அம்மாவெல்லாம் தெய்வம்னு உட்காந்துருக்கான், அவனை போய் பார்த்தா சந்தோஷப்படுவேன்னு சொன்ன உடனே பகவான் கிளம்பிட்டான். வேக வேகமாக அந்த புண்டலீகனை பார்க்கறதுக்கு அவன் வீட்டுக்கு பகவான் கிளம்பிட்டான். நடந்து ஓடி ஓடி சுலபாம் சுபுப்பகந்த கலபாம் கஸ்தூரி திலக மகிபாம் மமகாந்தம் நந்த கோபகந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா. வேக வேகமாக வந்த பகவான் கிருஷ்ணன் புண்டலீகன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். புண்டலீகன் ஒரு தொடையில் அவள் அம்மா படுத்துன்னு இருக்கா, ஒரு தொடையில் அவள் அப்பா படுத்துன்னு இருக்கா. வாசலில் சுவாமி வந்து நிற்கிறார். வாசலில் வந்து நின்ன சுவாமி சொல்கிறார், புண்டலீகா புண்டலீகான்னு கூட்ட உடனே புண்டலீகன் சொல்கிறான், கத்தாதீங்கோ, எங்கள் அப்பா அம்மா தூங்குறான், யாராவது கத்தினா எழுந்துருவாங்க, ராத்திரி பூரா தூங்க மாட்டா, அவள் ராத்திரி பூரா தூங்காட்டா என்ன கஷ்டப்படுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வந்தது யாருன்னு கூப்பில, யாருன்னு கேட்கல. கேசவானா ராஜனா மாதவா கோவிந்தா ஹிருஷிகேசா பத்மனோ அபா தாமோதரா சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தான்னு யாரை பார்த்து கூப்பிடணுமோ அவனை பார்த்து கத்தாதீங்கோ அப்படிங்கிறான். கூப்பிடப்பட வேண்டிய பகவான் இவன் பேரை கூப்பிட்டுருக்கான், புண்டலீகா புண்டலீகா புண்டலீகான்னு கூப்பிட்றான். எங்கள் அம்மா தூங்குறா, எங்கள் அப்பா தூங்குறா, 4 மணிக்கு எழுந்துப்பா, வாசப்பெருக்குவா, கோலம் போடுவா, தோட்டத்தில் போய் பாலை கறந்து வருவா, 5:30 மணிக்கு காப்பி கொட்டை வறுத்து அரைச்சி நமக்கெல்லாம் காப்பி கொடுப்பா, 6:30 மணிக்கு குழந்தைங்களை டிஃபன் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவா, 8:30 மணிக்கு பிள்ளை மாட்டு பொண்ணுக்கு சாதம் போட்டு ஆஃபீஸ் அனுப்பிச்சிருவா, 10:11 மணிக்கு மாமியார் மாமனார் சாதம் போடுவா, 11:30 மணிக்கு வீட்டுக்காரருக்கு சோறு போடுவா, 12 மணிக்கு மீந்தா சாப்பிடுவா, திருப்பி சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு உண்டை தயிர் சாதம் ரசம் சாதமாக அது பிசைஞ்சு கையில் போட்டுட்டு ராத்திரி 9:30 மணிக்கு நம்மளாம் தூங்க போன அப்புறம் சமையக்கட்டை அலம்பி விட்டு 10 பாத்திரம் தேய்ச்சி எல்லா இடத்துலையும் கோலம் போட்டு நம்ம அம்மா படுக்க வரும்போது ராத்திரி 12 மணி திருப்பி 4 மணிக்கு எழுந்துருவா. நோ கேஷுவல் லீவ், நோ மெடிக்கல் லீவ், நோ எல்எஃப்சி, நோ எஸ்டிசி, நோ ப்ரிவிலேஜ் லீவ். இந்த அம்மாவுக்கு பேர் ஹவுஸ் ஒய்ஃப். மெட்ராஸில் சும்மா சமைக்கணும் ஒரு 10 பேருக்கு ஒரு மாமியை கூட்டிங்கன்னா சமைச்சு மட்டும் வைக்கிறதுக்கு கூலி 3000 ரூபா. இன்னைக்கு கூகுள் கூகுள்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அல்ல சுந்தர் பிச்சைன்னு ஒரு சிஇஓ இருக்கார் இல்லையா, அந்த சுந்தர் பிச்சை எவ்வளவு சம்பளம் வாங்குறாரோ அவ்வளவு சம்பளம் ஒவ்வொரு பிள்ளையும் அம்மா கொடுக்கணும் ஐயா. அவ்வளோ பேர் ஹோம் மேக்கர்னு ஆற்றுல உட்கார வச்சிருக்கேன். அன்பு பாசம் காதல் பிரேமை அத்தனையும் பிழிஞ்சு 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 நமக்கு ஊட்டி விட்டாலே அதுக்கு சம்பளம் கொடுத்து கட்டுப்பிடிக்கும் ஐயா. அப்போ ஏற்பட்ட அம்மா தூங்குறா, கத்தாதீங்க, எங்கள் அப்பா இருக்காரு, பொண்ணு பிறந்த அன்னைக்கு தான் சிரித்தார், திருப்பி பொண்ணு கல்யாணம் அன்னைக்கு தான் சிரிக்கிறார், நடுவில் சிரிப்பே கிடையாது, பொண்ணை பெற்றுட்டா அந்த 20 வருஷம் சிரிப்பு இல்லாமல் வாழ்ந்தவர்,
கல்யாணம் பண்ணி எப்போ கொடுப்போம் தெரியலையே, இந்த பொண்ணு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே அப்படின்னு தூக்கத்தை தொலைச்சி அப்பா தூங்குறார். கத்தாடிங்க ஒன்றா பகவான் நிற்கிறார். நீங்கள் வந்தது சந்தோஷம், ஆனால் ஒரு தொடையில் அம்மா தூங்குறா, ஒரு தொடையில் அப்பா தூங்குறா, சத்து நேரம் நிற்கிறீளா? ஆகட்டும்ப்பா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதை முடிச்சுட்டு தான் ஆலயம் தொழுதலும் தாளவும் நன்றே. இந்த தெய்வத்தை நீ பார்க்காம கோவிலில் போய் பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னு தான் அவையார சொல்லியிருக்கா. இவாதான்டா முதல் தெய்வம் உனக்கு. அதுக்கப்புறமா கோவிலுக்கு டைம் இருந்தால் போயிட்டா போகட்டா, தப்பு இல்லை. பிரத்யட்சமான பேசுகிற தெய்வம் தேவோ அதிதி, வீட்டு வாசலில் தெய்வமே அதிதியாக நிற்கிறது. தெய்வமே நின்னாலும் எங்கள் அம்மா தெய்வம், எங்கள் அப்பா தெய்வம், நான் வரமாட்டேன்னு புண்டலிகா உட்காண்டிருக்கான். புண்டலிகா வரகதிசா, என் கால் வலிக்கின்றது, ஏதாவது ஆசனம் இருந்தால் போடேன். நான் தான் சொன்னேன், இப்போ எழுந்தா அப்பா அம்மா தூக்கத்துலேருந்து எழுந்துருவா. ஆனால் ஆத்துக்கு வந்தவாளுக்கு ஆசனம் போடாட்டா பெரிய பாபம். நான் வேணா ஒன்று செய்யறேன், இந்த செங்கலை தள்ளி விடுறேன், இனிமேல் நிற்கிறீங்களா? ஆகட்டும்ப்பா. ரெண்டு செங்கலை விட்டு கடாசரா. தேவாதி தேவன் ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் அதிபதி, சகசிர கோடி ஜனங்களையும் எந்த ஒரு பகவான் இந்த க்ஷணம் வரைக்கும் காப்பாத்துறானோ அந்த பகவான் செங்கல் மேலே நிற்கிறான். கல்லை தூக்கி போட்டது புண்டலீகன், கல் மேலே யார் நிற்கிறான்? பிரளய பயோதி ஜலே திருத்தவால சிவேதம் விகித்த வகித்த சதி தசன சிக்கரே தரணி தவ லக்னா சசினி கலங்க கலே வனி மகா கேசவாத்ருத சூகர ரூபா ஜய ஜகதீஷ கரே ஜய ஜகதீஷ கரே தவ கர கமலவரே நக்கம் அற்புத சிங்கம் தளித ஹிரண்ய கசிபுதனு கங்கம் கேசவாதித நர ஹரி ரூபா ஜய ஜகதீஷ கரே ஜய ஜகதீஷ கரே சொல்லயசி விக்ரமளே பலிம் அற்புதம் வாமனாக வாமனா பலி என்ன வேணும்? இந்த சின்ன காலால மூணே மூணு அடியா நீ கேட்கறது பலி சக்கரவர்த்தி கிட்ட தெரியுமா? மூணு அடியா இந்த காலாலயா வாமனா பலியும் வாமனா பத்தனக்க நீர ஜனித்த ஜன பாவன பத்தனக்க நீர ஜனித்த ஜன பாவனா பத்தனக்க நீர ஜனித்த ஜன பாவனா கேசவா கேசவாத்ருத வாமன ரூபா கேசவாத்ருத வாமன ரூபா ஜய ஜகதீஷ கரே ஜய ஜகதீஷ கரே யாகிம் சரணசிம் அகல்யா உத்தாரி கௌதமகி பட்டராணி
கேசவாதிருத ரகுபதி ரூபாம் கோவர்தன கிரிதர கோவிந்த கோகுல பாலக பரமானந்த சீவஸ்தாங்கித சீக்கம் சுபத பாவுக பயகர பாகி முகுந்தா கேசவாதிருத புத்த சரீர கேசவாதிருத கல்கி சரீர கல்கி சரீர கல்கி சரீர கல்கி சரீரா கல்கி சரீரா கல்கி சரீரா ஜய ஜகதீஷ ஹரே Thank you.